ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் எதுனா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரியான பவர் ஸ்ட்ரிப், இந்த மாதிரியான ரவுண்டு டைப் பவர் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டைப்பை யூஸ் பண்ணி நம்ம அதுகளை எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? அதாவது அது எப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட்ல லைவ்ல இருக்கக்கூடிய கரண்ட் டைப் ஆஃப் வீடுகளில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஓவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, நம்ம அயன் பாக்ஸ், இது எல்லாத்துக்குமே கரெக்டாக அங்கங்கே பிளான் பண்ணி எல்லாமே கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி உள்ள வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கி அந்த பிளானிங் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல ஃப்ரிட்ஜ் இதில் வைக்கணும்னு நினைப்போம், வாஷிங் மிஷின் இதில் வைக்கணும்னு நினைப்போம், அந்த இடத்துல நமக்கு ப்ளக் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த மெஷினை நம்ம அகாமடேட் பண்ணிட்டு அந்த பிளக் பாயிண்ட்டுக்காக என்ன பண்றோம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடுறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஓவன், ஒரு அயன் பாக்ஸுக்கு ஒரு டேபிள் இருக்கும், ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு ஃப்ரிட்ஜ், அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்றோம், நமக்கு பிளக் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து எக்ஸ்டர்னலா வயரிங் பண்ணாம இந்த மாதிரி வந்து இடிமடா இருக்கக்கூடிய ரவுண்ட் டைப் பிளக்ஸ் பாயிண்ட் எடுத்து நம்ம அந்த இடத்துல கொண்டு பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது அது எப்படி அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு நியர் அபவுட் ஒரு 5 to 7 டைப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி கன்சூமிங் வாட்டேஜ். ஸோ நீங்கள் லோயர் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வாட்டேஜ் கூட உள்ள போகும்போது அந்த மெட்டீரியல் காஸ்ட் அப்படி அப்படி கொஞ்சமாக கூடி அப்படி கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 150-300-400 வரைக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் ஓவன், இண்டக்ஷன், அயன் பாக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் வாட்டேஜ், அந்த மாதிரி ஹையர் வாட்டேஜ் உள்ளதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரஃப்லி ஒரு 300 and above உள்ள இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் டைப் பவர் ஸ்ட்ரிப் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, அது கன்சியூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சியூம் பண்ணுது இல்லையா, அந்த கன்செப்ஷனுக்கு இந்த மாதிரியான பவர் ஸ்ட்ரிப் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 weekல ஒரு 2 days இது வந்து ஃபால்ட் ஆயிரும், பஸ்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் இது வந்து 150 தான் இதனுடைய காஸ்ட். இது பஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நியர் அபவுட் என்ன, அது உங்களுக்கு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், மணி வேஸ்ட். அப்போ இதை தூக்கி நீங்கள் வேஸ்ட்டு குப்பையில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலுக்கு வரீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே இந்த மெட்டீரியலுக்கு வந்துடுங்க. வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரஃப்லி நியர் அபவுட் 300 rupees தான், 300 and above. அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் போங்க. இதில் வந்து 4 meters to 5 meters லென்த் கேபிள் இருக்கும், 2-pin அவைலபிலிட்டி இருக்குது, 3-pin அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது எடுக்கக்கூடிய கன்சூமிங் பவருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த, இது ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எனி டைம் நமக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, என்ன லோன் எடுக்கணுமோ, என்ன சூஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஃபைனலைஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களா, சேம் டே சேம் அட்ரஸ்க்கு உங்களுக்கு என்ன அனுப்பி வச்சிடும், மறுநாள் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உங்களுடைய அட்டென்ஷனுக்கு கிரியேட் ஆகும். நன்றி, வணக்கம்.